அந்த வீல் ஹீட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற வனத்துறையினர் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, TN-43 மட்டும்தான் இந்த வழியில் பயணம் பண்ணணும். வண்டி நிப்பாட்டி நீ இருக்க செக் பண்ணிவிட்டு TN-43 லைசன்ஸ் இருக்கா அலோடு பண்ணுவோம். அதான் TN-43 வண்டி கரெக்டாக அந்த டிரைவரை பார்த்தாலும் தெரியும். வேறு வண்டி வந்தானுக்கா எந்த வண்டி வந்தாலும் அலோடு பண்ண மாட்டோம். இது TN-12 TN-43 புரியுதா? ஆமாம், TN-43 லைசன்ஸ் மட்டும் இங்கே அலோடு. இது வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் லைசன்ஸ். ஓ ஓ, TN-43 இருந்தால் மட்டும்தான் இதில் அலோடு பண்ணுவோம். இப்போ வண்டி வேறு ரெஜிஸ்ட்ரேஷனு, லைசன்ஸ் வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா விட மாட்டோம். விட மாட்டேங்க. வண்டி வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்து TN-43 லைசன்ஸ் வச்சுருந்தானக்கா ஊட்டி டிரைவர் தான் விடுவோம். ஓ, நீல டிஸ்ட்ரிக்ட் டிரைவர் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரோட்டில் ஓட்டுறது அனுபவம் இருக்கு, ஒரு பரீட்சையும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குது, அதனால் வண்டி கரெக்டாக போடுவோம். அவங்க என்னென்னா டிரைவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த பிரச்சனை இல்லாமல் கொண்டு போய் கீழே சொல்லிடுவோம். ஓகே, இதையா சார் ரொம்ப ஆபத்தான பாதங்கிறாங்க? சார் ஆபத்தாகும் போது வேற பிளைன்ஸ் டிரைவருங்க வந்தானுக்கா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிளைன்ஸ் ஓட்டுற மாதிரியே செகண்ட் தேர்ட்லி இறங்குறாங்க தெரியாம. ஆமாம், அப்போ என்ன ஆகும்னா பிரேக் வந்து நல்லா சூடாகி இந்த பாதிவெளிக்கு வரும்போது பிரேக் அப்ளை பண்ண நிற்காது. அப்போ என்ன கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கான வாய்ப்பு 100%. சென்னையிலேருந்து வந்தவங்க ஒரு 7 பேர், அந்த வண்டி எர்டிகா வண்டி, அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு வந்து 2 days அப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் பற்றியே தெரிஞ்சு. வண்டி அங்கே ரூமில் தங்கியிருக்காங்க, 2 ஆகி வரல அப்படின்ட்டு அவங்க ஹோட்டல்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு போலீஸ்க்கு வந்து. அவங்க வந்து எங்களுக்கு இந்த வழி போயிருக்கா என்னன்னு பார்க்க சொன்னாங்க. 36 வரைக்கும் நாங்கள் தேடினோம். ஃபஸ்ட் நாள் ஒன்று இதாக இல்லை, 2 திருப்பி தேட போனோம். வண்டி காணும் அவங்க மஷ்னகுடி போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. சும்மா ஏதோ இருக்குமோ அப்படின்றதுக்காக போய் தேடினோம். இனோவா காரு நாங்கள் அப்போவும் எங்களுக்கு ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 3rd வந்துட்டு எங்களுக்கு அப்போ எந்த வண்டின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. அப்போ கேமரா பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 7:30 இந்த வழி கிராஸ் ஆகுது. அவங்க நெட்ஒர்க்கு சர்ச் பண்ணும்போது அவங்க மாயார் ஏதோ காமிச்சிருக்குது. அப்போ ஒரு டீம் மாயாரில் தேடிட்டு இருந்தாங்க, நானும் இன்னொரு கார்டும் இங்கேருந்து தேடிட்டு போனோம். ஏன்னா இங்கே கிராஸ் ஆனது வண்டி பார்த்தாச்சு. இதுலேருந்து நாங்கள் தேட ஆரம்பித்தோம். அப்போயே ஒவ்வொரு பெண்டாக தேடிட்டே போனோம். கரெக்டாக 34th ஏர்பின் பண்ணு போகும்போது கொஞ்சம் ஸ்மெல் வந்துச்சு. அப்புறம் அந்த ஈங்கில் அப்படியே பறந்துட்டு நிறையா இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்போ எட்டி பார்க்கும்போது அங்கே ஒரு வண்டி தெரிஞ்சிருச்சு. அப்போது அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் போலீஸ்க்கு, ஃபயர் சர்வீஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணோம். நம்ம டேரெக்டாக போக முடியாதுங்க, போய் வண்டி கலர்லாம் தெரியுது. ஆ, பாதி மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது எல்லாருமே இறந்துருப்பாங்கன்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க, வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் வெட்டிட்டு உள்ளே போய் பார்த்து நானும் போகிறேன். உள்ளே போய் பார்க்கும்போது ஒருத்தர் அப்படியே அணைச்சிட்டு இருந்தார். அப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்ட்டு திருப்பியும் எடுக்க முடியல. வண்டியெல்லாம் உடச்சி அவங்கள எடுத்தோம். அப்போது 2 உயிரோடு இருந்தாங்க. 7 உயிரிழந்தாங்க, மற்ற 5 இறந்துருந்தாங்க. பிரேக் இல்லாமல் போய் இப்படி நேராக செங்குத்தாக போய் விழுந்து அப்படியே கார் ஜாம் ஆயிடுச்சு. உள்ளே எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. அவரை பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன நினைவே இல்லை. அப்போ நான் ஆம்புலன்ஸில் போட்டு கூப்பிட்டு போகும்போது இந்த குழியில் இதெல்லாம் விழும்போது அவர் வாமிட் பண்ணார். இந்த வாமிட் பார்த்தீங்கன்னா வெறும் புழுவாக தான் இருந்துச்சு. புழுவை அந்த சாப்பிட்டு அரைச்சது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த இலைங்க அந்த மாதிரி தான் வண்டி ஃபுல்லாக வாமிட்டு தான் எடுத்தார். பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல்லு, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கே இங்கேருந்து ஊட்டிக்கு 15 தான், அது கூட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த பசியில் அதை தான் சாப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களை அடிபட்ட அந்த காயத்தில் புழு ஆகிட்டுருக்குது. 3 ஆச்சு இல்லைங்களா, அதே புழு ஆகிட்டுருக்குது.